ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் கேம் பிளே வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு கோஸ்ட் ரைடர் பைக் வச்சுருப்போம், சீட் போட்டு வர வச்சுக்கலாம். அந்த ஒரு பைக்கு வந்து நம்ம எந்த ஒரு கார்லேயும் பைக்லேயும் மோதினா டக்குன்னு கார் வெடிச்சிடும், இல்லைனா பைக்காக இருந்தாலும் அது வெடிச்சிருங்க. ஆனால் நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கு ஒன்றுமே ஆகாது. அந்த ஒரு பைக்கை எப்படி நம்ம வெடிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுவும் இல்லாமல் நிறையா சேலஞ்சான வீடியோலாம் பண்ண போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடேடே, போகிறப்பே ரத்தம் மாட்டியா, மண்டையெல்லாம் தெரிச்சிருச்சிங்க. நல்ல வேலை ஹெல்மெட் போடல. சரி, ஹெல்மெட் போட்டுருந்தாலும் அடி விழுந்துருக்கும். சரி, ஓகே, நம்ம பைக் பாருங்கள் கீழே விழுந்துருச்சு. சரி, எடுத்துகிட்டு நம்ம போகலாம். அப்புறம் நம்ம டேங்கரை வச்சு கோஸ்ட் ரைடர் பைக்கை இடித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, நம்ம கரெக்டாக இந்த ஒரு இடத்துல நின்று ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடேடே, வீலிங் ஆகுதே பைக்கிட்டே நிப்பாட்டான் வைக்க. என்னன்னா பைக்கு டக்குன்னு வீலிங் ஆகிடுச்சிங்க. என்னன்னா என்ன பண்ணுன்னு தெரில. சரி, ஓகே, இந்த ஒரு இடத்துல போய் நம்ம கரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். டேங்கரை ஃபஸ்ட்டு வர வச்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கையும் வர வச்சிடணும். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சேலஞ்ச் வீடியோ பண்ண போகிறோம். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. லைக், ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, நம்ம 40 அப்படி டைப் பண்ணிங்கன்னா நம்மளோட டேங்கர் வந்துடும். பார்த்தீங்களா, இந்த டேங்கர் பயங்கரமாக இருக்கா. இந்த ஒரு டேங்கரை வச்சு தான் நம்ம இன்றைக்கி சேலஞ்ச் வீடியோ ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒரு டேங்கரை நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன் இந்த ஒரு டேங்கரை, அதனால் எப்படி சுடுறது அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி ஒரு கார் போகுது, அதை சுட்டு பார்க்கலாம். ஓ, என்னடா மேலே போயிடுச்சிங்க, நம்ம கீழே சுட்டாதான் கரெக்டாக வெடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு பையன் போல் நிற்கிறான், இவனை போட்டு தள்ளிடலாமா? வேணாங்க. சரி, ஓகே, நம்ம மேலே சுட்டுட்டோம், அதனால் இப்போ கரெக்டாக இந்த ஒரு ஆடிக்கார் மிஸ் ஆகிடும். இருக்கே, மறுபடியும் மேலேயே போயிட்டுருக்கு. இதை கீழே எப்படி இறக்குறேன்னு தெரியல. இப்போ தான் கண்டுபிடிச்சேன், ஒரு வேலையை இறக்கிட்டேன் கீழே. ஓகே, இப்போ சுடுவான், இப்பயும் மிஸ் ஆகிடுச்சு அந்த காரு. டே, இருக்கு, இப்போ கரெக்டாக சுட்டுடலாம். நம்ம பக்கத்தில் போய் மோதி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. சரி, சுட்டா வெடிச்சிடும் கண்டிப்பாக. சரி, பக்கத்தில் போய் மோதினா என்ன வெடிக்குமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு டேங்கரில் நானும் மோதிட்டேன், ஸ்லோவாக மோதினால வெடிக்கவே இல்லை. என்ன ஆச்சுன்னு தெரில. கார் அப்படியே போயிட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வந்து கார் கரெக்டாக போக ஆரம்பிச்சிருச்சு. சரி, சுட்டு தள்ளிடுவோட்டே தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சுட்டுட்டேன். ஓகே, நம்ம கோஸ்ட் ரைடர் பைக் இன்னும் வர வைக்கல. சரி, இந்த ஒரு பைக்கையும் வெடிக்க வச்சுருவோம். ஓகே, நம்ம அந்த பைக்கையும் அந்த பைக்கிலையும் நம்ம வெடிச்சு வச்சுட்டோம். ஓகே, டேங்கர் இப்போ இங்கே இருக்குது. நம்ம போய் இப்போ கோஸ்ட் ரைடர் பைக் வர வைக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு லான்ச்சரை வச்சு இந்த டேங்கர் சுட்டாக வெடிக்குமா வெடிக்காதா அப்படின்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம லான்ச் பண்ணிடலாம். ஒரு புல்லெட்டு பட்டுருச்சிங்க. பார்த்திங்கன்னா நம்ம டேங்கருக்கு ஒன்றுமே அவ்வளோ சீட் நான் ஒன்றுமே ஆகாது அப்படின்னு நினச்சி நானும் 3 புல்லெட்டுக்கு மேலே போட்டால் டக்குன்னு டேங்கர் வெடிச்சிடுச்சு. சுச்சோ, 3 புல்லெட்டில் லான்ச் பண்ணால் டேங்கர் வெடிச்சிடுதுங்க. டேங்கர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்குது. சரி, இப்போ நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கை வர வச்சிடலாம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம டேங்கரே வர வச்சுருவோம். டேங்கர் வர வச்சதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கை வர வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ வேகமாக போய் இடித்தா என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். டேங்கர் ஜெயிக்குமா இல்லை கோஸ்ட் ரைடர் பைக்கு ஜெயிக்குமா அப்படிங்கிறத தெரில. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃப்ளைட்டை வர வைக்கலாம். பைக்குக்கான சீட்டை போடுறப்ப தெரியாதனமாக மாற்றி ஃப்ளைட்டுக்கான சீட்டை போட்டுட்டேன். சரி, ஓகே, ஒரே ஒரு 5 போட மறந்துட்டேன், அதனால நம்மளுக்கு ஒரு ஃப்ளைட் வந்துருச்சு. டேய், நீ என்ன வந்த குறுக்க அப்படி இதை வெடிக்க வச்சிடலாம். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கை வர வச்சுருவோம். ஃபஸ்ட்டு 4-5 போட்டிங்கன்னா நம்மளோட பைக் வந்துடும். பாருங்களேன், பயங்கரமாக இருக்கா. இந்த ஒரு பைக்கு தாங்க இந்த ஒரு கேமில் மாசாக இருக்கும். ஓகே, நம்ம இப்போ டேங்கர் எடுத்துப்போம். டேங்கர் எடுத்துகிட்டு போய் நம்ம சுட்டு பார்க்கலாம், இல்லைனா இடிச்சு பார்ப்போம் ஏன்னா வெடிக்குதா இல்லையாண்டு. அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளைட் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டுருக்கு. டே, இப்போ சுட்டு பறக்க விட்றோம், போய் போகிறாங்க வெடிச்சு சதையணும்னு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம ஃப்ளைட்டு ஒன்றுமே ஆகலை. சரி, 3வது தடவை சுடுவோம், அப்பயும் ஒன்றுமே ஆகலைங்க. டே, நம்ம ஃப்ளைட்டு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. எப்பட்றா ஃப்ளைட்டுக்குலாம் எதுவுமே டேமேஜே ஆக மாட்டேங்குதுங்க. சரி, நம்ம பைக்கு போயிடலான்னு பார்த்தா இந்த ஒரு ஃப்ளைட்டை நான் வெடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெடிக்க வச்சிடலாம். எப்பயாவது வெடிக்க வைக்கிறேன்டா. இருடா, என்னடா பின்னாடி போயிட்டுருக்கான், சுட கூட அவன் பாருங்க பின்னாடி போயிட்டுருக்கு. ஏய், நானும் நிறையா தடவை சுட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு ஃப்ளைட்டை வெடிக்கவே மாட்டான். சரி, பக்கத்தில் போய் நம்ம லான்ச்சரை வச்சு சுடலாம் அப்படின்னு நானும் பக்கத்தில் போயிட்டேன். நம்மளோட லான்ச்சரை எடுத்துட்டோம், இப்போ லான்ச் பண்ண போகிறாங்க. நம்மளோட ஃப்ளைட்டு வெடிக்குமா இல்லையா, இதுன்னு வெடிக்கவே மாட்டேங்குது. சரி, கரெக்டாக சுடுவோம் போல் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சுட்டேன். அப்பயும் நம்மளோட ஃப்ளைட்டு வெடிக்கலாட்டே, எப்பட்றா. சரி, பக்கத்தில் போய் லான்ச் பண்ணுவோம். லான்ச்சர் சொதப்புதுங்க. இல்லைனா இந்த ஃப்ளைட்டை நான் இன்றைக்கி வைக்காமல் விட மாட்டேன்டா. இப்போ ஏகே எடுத்துக்கலாமா? சரி, வேணாங்க, நம்ம பக்கத்தில் போய் மறுபடியும் நம்ம லான்ச்சரை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம், வெடிக்குமா வெடிக்காதான். சரி, ஓகே, எடுத்தாச்சு லான்ச்சரா, இந்த வாங்கிக்கிறேன். இப்போ யாரும் வெடிச்சிருக்கேன், இன்னும் வெடிக்கவே மாட்டேங்குது. இவ்வளோ போகிறான் இந்த ஃப்ளைட்டுக்கு. டே, இப்போ பாருங்களேன், ஒரு தடவை நானும் எவ்வளோ தடவை சுட்டிருப்பேன், ஆனால் வெடிக்கவே மாட்டேங்குது. சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? சரி, போய் தொலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ போய் வேறு நம்ம கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்துருவோம். நம்மளோட சேலஞ்ச் வீடியோ என்ன ட்ரை பண்ணி பார்க்கறதுக்காக தான் நம்ம வந்தோம். ஆனால் நம்ம ஃப்ளைட்டு பண்ணதுனால ஃப்ளைட்டை வெடிக்க வச்சு நம்ம தப்பிச்சிடலாம். சரி, ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம கோஸ்ட் ரைடர் பைக்கரை வெடிச்சு வைக்க போகிறோம். பார்த்திங்கன்னா வெடிக்க மாட்டேங்குதுங்க, ஜம்ப் பண்ணுது. டே, எப்பட்றா ஜம்ப் ஆகுற? சரி, நம்ம வெடிச்சிருச்சா? இல்லைங்க, வெடிக்க மாட்டேங்குது, சும்மா லைட்டாக ஜம்ப் ஆகிட்டுருக்கு. இன்னும் பறந்து போயிடுச்சு. எங்கடா இங்கேயோ போகுதுங்க நம்மளோட பைக்கிட்டு.
பாவி வேற லெவலாக பறக்குதுங்க நம்மளோட கோஸ்ட் ரைடர் பைக்கு. இங்கே அவ்வளோ தூரம் பறந்து போய் அவ்வளோது எப்பட்றா பறக்க வச்சுட்டோம் பைக்கை ஒரு வழியாக. இந்த ஒரு பைக்கு பார்த்தீங்கன்னா வெடிச்சு சதறவே மாட்டேங்குது, கடைசி வரைக்கும் பறந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு பைக் உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கோஸ்ட் ரைடர் பைக் தான் மாசாக இருக்கும். ஓகே, கோஸ்ட் ரைடர் பைக்குன்னு போட்டு கமெண்டில் ஒரு நெருப்பு விட்ருங்க. அப்புறமா நம்ம கோஸ்ட் ரைடர் பைக் எடுத்துகிட்டு போய் இந்த டேங்க்கில் இடித்து பார்க்கலாம். நம்ம பைக்குக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேங்க. டேங்கர் நொறுங்கிடுமா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகே, டேங்கர் எங்கடா இருக்க, இங்கே தான் இருக்கீங்க, ஆசிரியா லைட்டாக உரசிடுவோம். இங்கே பாருங்களேன் டேங்கர் அப்படியே கருகி நெருப்பாயிருச்சுங்க. எப்பட்றா நம்மளோட கோஸ்ட் ரைடர் பைக் தான் மாசு, அதனால பார்த்தீங்கன்னா டேங்கர் வெடிச்சிருச்சு. வெடிக்கலை, கருகி அப்படியே வெடிச்ச மாதிரி தான். இதுவும் நம்மளோட பைக்கு பார்த்தீங்கன்னா சுட்டு பார்க்கலாம். நானும் ஸ்னைப்பர்லாம் வச்சு சுட்டு பார்த்தேங்க, நம்ம பைக்கு எதாவது ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஒன்றுமே அவ்வளோ கிடச்சா நம்ம ஏகே எடுத்து தட தடன்னு சுட்டுடலாம். பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புல்லெட்டு சுட்டுகிட்டே இருக்கேன், டேங்க்கில் சுட்றேன். எதுவுமே எங்கே வீலில் சுட்டாலும் எங்கே சுட்டாலுமே நம்மளோட பைக் வெடிக்கவே மாட்டேங்குது. பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நெருப்பு வந்துட்டு தான் இருக்குது. இந்த ஒரு பைக்கு வந்து வேறு லெவலாக இருக்குது. ஓகே, பைப்பில் வெடிச்சிருவானான்னு பார்க்கலாம். வெடிக்கவே மாட்டேறாங்க டே, எப்பட்றா என்ன பண்ணாலும் வெடிக்கவே மாட்டேங்கிறான். சரி ஓகே, நம்ம கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு, அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கையில் இருக்க பாமெல்லாம் தூக்கி இந்த ஒரு இடத்துல போட்டுடலாம். நம்மளோட பைக்கு ஃபுல்லாக சுற்றி அப்படியே பாமா தூக்கி போட்டிருக்கேன். சரி ஓகே, இந்த ஒரு பாமை நம்ம ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போயாவது பைக்குக்கு இதாக ஆகுமா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இந்த ஒரு பைக்கை பறக்க வச்சுருக்கோம் நம்ம, வேறு லெவலாக பறந்து போணுச்சு. வெடித்தா பறக்குமா பறக்காதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, ஏகப்பட்ட பாம்பை நானும் இந்த ஒரு பைக்கு மேலே போட்டுகிட்டே இருந்தேன். ஓகே, இப்போ நாம் ஆக்டிவேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் முன்னாடி போய் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னு தான் தெரில. ஏற்கனவே நெருப்பாக வருது. ஏய், எப்படியா இந்த ஒரு பைக்கை வெடிச்சே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏகப்பட்ட பாம்பை தூக்கி தூக்கி போட்டுட்ருந்தேன். இந்த மாதிரி ஒரு பாம்பை நான் தூக்கி போட்டதே இல்லை. ஓகே, கடைசியாக நம்ம இந்த பாம்பை போட்டுட்டோம். இப்போ போய் தூரமாக இன்னும் ஆக்டிவேட் பண்ணி வெடிக்க வச்சு பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. ஓகே, நம்ம ஃபோன் எடுத்து இப்போ ஆக்டிவேட் பண்ணிடலாம். பைக் வெடிக்கணும் அப்படி பார்த்தா பைக் வெடிச்சு சதறது, பைக்குக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். பாருங்களேன் நம்ம பைக் அப்படியே தாங்க இருக்குது, நம்ம பைக்குக்கு ஒன்றுமே ஆகலை. சரி ஓகேடா போனால் எப்படியாவது இந்த பைக்கை வெடிக்க வைக்கவே முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.